ಭಕ್ತಿ ಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧೈ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு பிராணத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் ஸ்புட்டம் போட்டு செக் பண்ணிவிட்டு டிகிரி வயசில் சுத்தமாக கணித்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலமாக முன் அனுமதி பெற்று நீங்கள் என்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் ஜூன் 4ஆம் தேதி 2022, சுபக்ருத்து வருடம், வைகாசி மாதம், 21ஆம் தேதி. பூசம் நட்சத்திரம் கடகராசி, பஞ்சமி திதி வளர்பிறை, தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போகிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையும், பகல் 1:30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரையும் இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 7:30 வரையும், 10:30 நிமிஷத்திலிருந்து 11:30 வரையும். சுப ஹோரைகள் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், 2 மணியிலிருந்து 3 மணி வரையும், 5 மணியிலிருந்து 6 மணி வரையும், 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு கட்டுமானம் சார்ந்த துறைகள், பில்டிங் சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில்கள், தீயணைப்பு துறைகள், கவர்மெண்ட் ஆசிரியர்கள், சர்ஜன்ஸ் இவாளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். உறவினர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினாக மீடியா துறையில் பிரம்மாண்டமாக சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள் வெற்றிங்கிறது யாருனாலையும் அசைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தைரியமாக பேசுவீங்க. ஃபோனில் பேசும்போது மற்றவங்களை அப்படியே மிரட்டுவீங்க, அந்த மிரட்டுறதை பார்த்து அவங்க அப்படியே சரணாகதி அடைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாகின்ற நாள் இருக்க போகிறது. மிதுனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பணத்தேவைகள் பூர்த்தியாகும். பேசக்கூடிய விஷயங்கள் கரடு முரடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உண்மையான விஷயம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பேசுறது, ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. கடகராசி நண்பர்களுக்கு உங்கள் தலைமையில் பல விஷயம் நடக்கும். உங்கள் தலைமையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். முக்கியமான விஷயங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். சாமர்த்தியமாக பல விஷயங்களை சாதிப்பீங்க. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியலையேங்கிற கன்ஃபியூஷனே கிடையாது. பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு கால் பாதம் சூடான விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் பயணம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத வெட்டி செலவு ஒன்று வரப்போகிறது, கவனமாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு சங்கம், சமூகம், சட்டமன்றம், ஒரு குழு, ஒரு பெரிய மனுஷங்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. தொழில் வளம் எடுக்கக்கூடிய நாள். எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். மூத்த சகோதரன் சகோதரி வழி விஷயங்களில் நல்லது நடக்கும். பட்டாசான ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கு நாள்.
துலாம் ராசி நண்பர்களுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட எந்த விதமான தொழில்ல, காவல் சார்ந்த எந்த ஒரு தொழில்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த எந்த ஒரு தொழில நீங்க இருந்தாலும், நீங்க ஒரு சிஸ்டம் அட்மினா இருந்தாலும் சரி, சூப்பரா நடக்கும். எல்லா விஷயத்தையுமே கரெக்டா கரைச்சு குடிச்சு பிரம்மாண்டமா செயல்படுத்துவீங்க. உங்களுடைய தொழில் நேர்த்தியை பார்த்து பல பேர் வந்து அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள். முருகப்பெருமானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி செம்மையாக செட் ஆகும். வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும். நல்ல தகவல்கள் ரொம்ப நாளாக வரலையேன்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் வரும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் சொல்ல. தனுசு ராசி நண்பர்களுக்கு, கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. முருகப்பெருமானுக்கு ஒரு தடவை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரது உங்களுக்கு நன்மை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஏட்டிக்கு போட்டின்னு சொல்லுவோம், நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி, அந்த மாதிரி போட்டி உணர்வுகளோட பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இவர்களுடைய லைஃப்ல ஏதோ முக்கியமான நல்ல விஷயம் நடக்க போறது. பிஸ்னஸ் செம்ம க்ரோத் இருக்கும். நீங்க பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இன்றைய நாள் ஒரு முரட்டுத்தனமான ஆட்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டால் அந்த பிரச்சனையை நீங்கள் தாக்கு பிடிக்கணும், நீங்கள் அதை அனுபவிக்கணும், அந்த ப்ரெஷர் அனுபவிக்கணும். அனுபவிச்சதுக்கப்புறம் ஜெயிப்பீங்க. ஆனால் அந்த ஸ்பேன் ஆஃப் 6-7 hours இருக்குல்ல இன்றைய நாள், அது உங்களை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். ஸோ முடிந்தவரை அந்த எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு, அதாவது ஒரு விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். கௌரவமாக இருந்தாலும் சரி, மதிப்பு மரியாதையாக இருந்தாலும் சரி, அவமரியாதையாக இருந்தாலும் சரி, டைமுக்கு டைம் திருப்பி கொடுத்துடணும். அதுதான் இன்றைய நாளுடைய கோட்பாடு. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அது இன்றைய நாள் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு பிரம்மாண்டமான ஒரு நாள். கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். எல்லா விஷயங்களும் பிரம்மாண்டமாக இருக்கும். முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க வந்து ஒரு வீசா அனுப்பிச்சு விடுவாங்க, அம்மா வாங்கம்மா எங்கள் வீட்டில் வந்து இருங்கம்மான்னு சொல்லி. அதனால் ஃபாரினில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவீங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்னா நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.